எல்லாருக்கும் வணக்கம். குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா இப்படிங்கிற யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்கள் கணேஷ்குமார், குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா. ஸோ இணைகின்ற என் அன்னைக்கும் தந்தைக்கும், ஞானத்தை போட்டு என் குருவிற்கும், இந்த அருமையான வாழ்க்கையை வழங்கிய இறைவனுக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம யோகா சம்மந்தமாக பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வார்ம்அப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆரம்ப நிலை பயிற்சிகள்னு சொல்லுவாங்க யோகாவுக்கு. பொதுவாக நம்ம யோகா பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆரம்ப நிலை பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இந்த ஆரம்ப நிலை பயிற்சி தான் நம்ம யோகா பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த பயிற்சியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆரம்ப நிலை பயிற்சிகள், இந்த வார்ம்அப் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம காலையில் எழுந்த உடனே யோகா பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஏன்னா நைட்டு நம்ம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து எழுந்திருக்கிறதுனால, இந்த மாதிரி அதுவும் நம்ம யோகா பண்ண ஆரம்பித்தோன்னே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அமைதியாக ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்படின்னு பண்ணும்போது என்னாகுனா, ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா இந்த லேசியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம காலையில் எந்திக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் வெரி நார்மலாக இருக்கும், ஆர்கான்ஸ் எல்லாமே நல்லா ரெஸ்ட்டில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ உடம்புல இருக்க எல்லா ஹார்மோன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துருக்கறனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கான்ஸை வந்து நம்ம வந்து ஒரு அஜிடேட் பண்ணணும். அதேமாதிரி நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் எனர்ஜியை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த வார்ம்அப் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணுவோம். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யோகாசனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு கூட யோகா பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ நம்ம பண்ணக்கூடிய இந்த வார்ம்அப் எக்ஸசைஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு ஹீட் எனர்ஜி உருவாக்கும். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும், யோகா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதில் பண்ணக்கூடிய வார்ம்அப் எக்ஸசைஸ் வந்து எல்லோரும் ரொம்ப ஈஸியாக பண்ண மாதிரி இருக்கக்கூடிய வார்ம்அப் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் வார்ம்அப் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இதை நம்ம பண்ண போகிறோம், மீதி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வார்ம்அப் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கால்கள் ரெண்டையும் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க, உங்கள் ரைட் ஹேண்டை ஷோல்டர் வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டை பேக்கில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்படியே நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்டமக்கை. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லா பண்ணிங்கன்னா 20 கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் பண்டிங், நல்லா பின்னாடி பெண்மை, பின்னாடி பெண்மை, பின்னாடி பெண்மை, நல்லா மூச்சு எழுங்க. ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணும்போது எக்ஸல் பண்ணிக்கோங்க, அதாவது மூச்சை வெளியே விடுங்க. ஸோ நான் இன்ஹேல் பண்ணும்போது கையை மேலே கொண்டு போகிறேன், எக்ஸல் பண்ணும்போது கையை கீழே கொண்டு வரேன். இது மாதிரி இது ஒரு 10 கவுண்ட்ஸ். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்டிங் நீங்கள் பண்ணலாம், லிஃப்ட் ஹேண்ட்ஸ். இந்த ஃபார்வர்ட் பண்டிங்கில் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது எக்ஸல் பண்ணுங்கள், உங்கள் பாடியை லிஃப்ட் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுங்கள். ப்ரீத்திங் ரொம்ப முக்கியமானது, பொதுவாக நம்ம வார்ம்அப் எக்ஸசைஸ் யோகா எதுவாக இருந்தாலும். ஸோ அதை கவனமாக பண்ணுங்கள். லிஃப்ட் ஹேண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தரையை தொட முடிஞ்சால் தொடுங்க. சில பேருக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ முடியுதோ பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். நீங்கள் வார்ம்அப் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் எனர்ஜியை வார்ம் பண்ணுறதுக்காக தான், நம்ம உடம்புல வார்ம் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு புரியுதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சு காட்டுறேன். ஸோ இது முடிச்சப்போ நம்மளுடைய ஹிப் ரொட்டேஷன், ஹிப்பை கிளாக் வைஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸ், 10 கவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்டர், ஷோல்டர் நல்லா பாருங்கள், உங்கள் ஷோல்டரையும் ட்விஸ்ட் பண்ணணும், ஸ்டொமக்கையும் ட்விஸ்ட் பண்ணணும் இந்த டைரக்ஷனில். அப்படியே ரிவர்ஸ் தான் நல்லா, உங்களால் எவ்வளோ தூரம் உங்கள் ஸ்டொமக்கை ட்விஸ்ட் பண்ண முடியுமோ 10 கவுண்ட்ஸ். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய நீஸ், ஓகே? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீஸ் வந்து நம்ம இப்படி பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு சில சென்டரில் வந்து இப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அது பண்ணும்போது கொஞ்சம் நீலாம் பெயின் வருது நிறையா வந்து பார்த்திங்கன்னா, அது ஃபெயிலியர் மாடலாக இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் இப்படி நீ இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகே? 10 கவுண்ட்ஸ். இது முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ரெண்டு ஹேண்ட்ஸ்
அப் டவுன் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் சைடில். ஸோ ப்ராக்டிஸ்க்காக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங் கம்மியாக செஞ்சு காட்டுறேன். நீங்கள் பண்ணும்போது 20 கவுண்ட்ஸ் 2 டைம்ஸ் இது பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்கள் ஹேண்ட்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, இது முடிஞ்சோடனே போட்டு ஃபுல் ஹேண்ட்ஸ் அப்படியே ரிவர்ஸில். ஸோ அதை முடித்தோடனே வாக்கிங் போஸ் மாதிரி வாக் பண்ணால் நம்ம எப்படி போகிறோம். நல்லா ஃபாஸ்ட்டாக கை வீசி, இதுக்கு எல்லாத்துக்குமே நார்மல் பிரீத்திங் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரண்ட் கிக், நல்லா கிக் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு. அதே மாதிரி லெஃப்ட்டு கிக் பண்ணலாம் நீங்கள். ஓகே, இப்போ அதே மாதிரி பேக்கில் இந்த லெக். ஓகே, அது முடிஞ்ச உடனே ரெண்டு ஹேண்ட்ஸ் லிஃப்ட் பண்ணுறீங்க, நமஸ்கார் பண்ணுறீங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இது முடிச்ச உடனே உங்கள் ரைட் லெக்கை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, லெஃப்ட் லெக்கை இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. ஓகே, உங்கள் பாடியை நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ். உங்களுக்கு தூரம் எவ்வளோ நாளாக முடியுதோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ மூட்டு வலி இருக்கிறவங்க இது கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் நீங்கள். இப்போ அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டாண்டிங்கில் பண்ணிட்டோம். இப்போ உட்காந்து என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நல்லா காலை வச்சுக்கலாம், நல்லா முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். கையை பின்னாடி இப்படி ரிவர்ஸ் வச்சுக்கலாம் கையை நல்லா இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அந்த காஃப் மசில்ஸ், இந்த மூட்டு வலி, குதிகால் வலி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது. அப்புறம் காலை கொஞ்சம் நல்லா உங்கள் ஹிப்பையும் ட்விஸ்ட் பண்ணணும், இதையும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ இது முடிஞ்ச உடனே உங்களுடைய ரைட் லெக் நல்லா, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய ரெண்டு லெக்கும் சேர்த்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு தரையை தொடர அளவுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இது முடிஞ்சோடனே உங்கள் கால்கள் ரெண்டையும் நல்லா அகலமாக வச்சுக்கோங்க. பாருங்கள் உங்கள் டோவை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், வரலைன்னா பரவாயில்ல எவ்வளோ முடியுதோ கையை நல்லா பின்னாடி கொண்டு போகும். ஓகே, ஸோ இது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுவீங்க, அதனால் சாந்தி ஆசிரம் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. முடிச்சுட்டு எழுந்துக்கும்போது என்ன பண்ணோன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் அப், ஃபோல்டு யுவர் லெஃப்ட் லெக், அப்படியே திரும்பி எழுந்துக்கணும். எப்போ எழுந்தாலும் இந்த டைரக்ஷன் தான் நீங்கள் எழுந்துக்கணும், ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. யோகாவில் எழுந்துக்கிறக்கூடியதான மெத்தட், நீங்கள் பெட்டிலேருந்து எழுந்தாலும் சரி, யோகா பண்ணும் எழுந்தாலும் சரி, இந்த மாதிரி எழுந்துடும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான பேக் பெயின், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த இந்த வார்மப் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யோகா மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே நீங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், நல்ல ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் யோகா ஆரம்பம். இப்போ நம்ம பண்ணது வந்து பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஆயத்த பயிற்சி தான். ஓகேங்களா, இது வந்து யோகா கிடையாது. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோகா பயிற்சியை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.